Resident Evil 4 remake பகுதி 2 க்கு அன்புடன் வரவேற்கிறோம். என்னங்க தயாரா? Thank you. தயாரா? தயாரானங்க மண்டல. இது நம்ம பேச கதைன்னு சொல்ல தேவையில்ல, பட் புதுசா இப்போதான் இந்த franchise-ஐ பார்க்கற நினைக்கிறவங்களுக்கு வந்து குடியரசு தலைவரோட பொண்ணு வந்து காணாம போயிடும். அந்த பொண்ணை மீட்கிற இது வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு அதிகாரி நம்ம லியானுக்கு கிடைச்சிருது. சோ லியான் அவங்களை மீட்க போறாங்களோ இல்லையா, அதுக்குள்ள அந்த வைரஸ் வேற ஒரு உடம்புல செலுத்திடுறாங்க. அந்த பொண்ணை வேற பலி கொடுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் தடுத்து நிறுத்தது தான் நம்மளுடைய வேலை. ஹீரோ பாருங்க ப்ரோ, நல்லாவே ஹீரோ நல்லா இல்ல, இப்படி பார்த்தா நல்லா இல்ல ப்ரோ. ஆனா முகம் லியான் மாதிரியே இல்ல, லியான் மாதிரியே தெரியல. இது லியான் மாதிரி இருக்கு ப்ரோ. இதுல எந்த காஸ்டியூம் ஹீரோ மட்டும் போடவே வேணாம் ப்ரோ. என்ன ப்ரோ முத ஓட்டை வில்லனுக்கு தான், நல்லவனுக்கு காலமே இல்லை போலயே. இல்ல பார்க்க இதாங்க நல்லா இருக்கு. கேஸ் வேணுமா காக்கா மாதிரி? கேஸ் தானே, ஒன்றும் இல்லை. ரோட்டில் யாராவது போயிடுவாங்க, சப்புன்னு விடுங்க, ஆட்டோமேட்டிக்காக ஒன்றும் சப்பு வரும், இல்லைன்னா வந்து கேஸ் வரும். என்னங்க ப்ரோ டிஸ்டர்ப் பண்ணதே ப்ரோ. ப்ரோ ஆக்சுவலாக இவன் வந்து ஒரு வில்லன் கேரக்டர் வச்சான் போகிற மாதிரி. ஆனால் நிறைய சீனில் இது செட் ஆகாது. கொஞ்ச நேரத்தில் ப்ரோ 10 minutes மாற்றிக்கிறோம். 10 minutes கேமில் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எனக்கு நம்ம ஒரு 10 minutes பார்க்கலாம் ப்ரோ. அதுக்கப்புறம் மாத்திடலாம். காக்காக்கு பிறந்தவமா இருக்கான் ப்ரோ. நம்ம லேக்கே போலையா? எங்க இங்கதாங்க அந்த ஃபைட்டே ஐகானிக் ஃபைட்டே வரப்போகுது. இதுல ஐகானிக் இல்லைங்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. பாப்போம். கையை மட்டும் சொல்லுங்க. அவன் குதிப்பாங்க. வாடா வாடா வாடா. ஏய் இன்னொருத்த வரான். ஏய் மூணு பேர் வெயிட் பண்ணு. இவனை வெயிட் இஸ் ஆல்மோஸ்ட். போடுங்க. இன்னொருத்த வரான். வெயிட் பண்ணுங்க. இன்னொருத்த வரான். ப்ரோ இவன் பரவாயில்லை, செத்தாலும் பரவாயில்லை. இல்லைங்க ஆட கருவம் முடிச்சவனே. நீங்க ஓடு வாடா போடு வில்ல ஊரு பிஞ்சு விட்டான். அதர்க்கேரோட்டான் फ्रेंड्स அப்படி போறா. சேகர் நன்றி பா, थैंक यू. நல்லா இருக்கும் ப்ரோ, ரொம்ப நன்றி பா, थैंक you. एक्चुअली நம்ம திமிருக்கு கொஞ்சம் அளவே இல்ல ப்ரோ. நல்லா இருக்கன்ற ஜாட்டி இன்னைக்கு முன்னத்தோட நல்லா இருக்குதே அப்படி சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் தண்ணி குடிச்சி ரொம்ப நாள் குடினே குடிச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு கொஞ்சம் குடிக்கலாம்டான்னு குடிச்சேன். அப்புறமேட்டு உடனே ஒரு மாற்றம் தெரிஞ்சு சரி அப்படி மறுபடியும் சுடு தண்ணி பண்ணிட்டேன். அடடே பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அவன் பத்தினதை நினைச்சு சந்தோஷப்பட்டா. இவனுக்கு இப்படி எரிஞ்சிட்டு இருக்கு, இங்க ஒருத்தர் தீஞ்சு போய் வந்துட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். ஆயா பத்த போதுங்க. என்ன பத்தியும் அப்படி இருக்கா? ஏய் என்ன அப்படியே வரா? நெருப்புல பத்திக்கிச்சு போற நல்லா. இவன் என்னன்னா இல்ல அவங்க விரும்பான்னு தெரியலீங்க. வாடாடே வெண்ண முட்டில சுட்டுருங்க. அவனு ஒருத்த போட்டான். என்னங்க சாரி சாரி ஆ போட கபூ. சாரி ப்ரோ, இதுதான் ப்ரோ திட்டம்ங்கிறது. அடேங்க அப்பா வாழ்த்துக்கள். எவனா ஒருத்தனால இதை பயன்படுத்த முடியற அளவுக்கு ஆளை கண்டுபிடிச்சிங்கன்னா இவ்வளோ பிடிச்சி அவனை தூக்கும். ஓய் ஆமாங்க தாத்தண்டி இருக்கு, ஏய் நிறைய கக்கை இருக்கு, அது இது போடுங்க, ஃப்ளாஷை போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதான் எங்களோட ரொம்ப நாள் ஆசை. செத்துருச்சிங்களா இந்த பைத்தியம்? ஃப்ளாஷுக்கு செத்துருச்சிங்க. நான் இங்கே ஒரு தெருநாய் சாவு சாவு அதுவும் ஃப்ளாஷில் மாட்டிக்கிச்சிங்க. அதுவும் மாட்டிக்கிச்சிங்க, கடிச்சிட்டு வந்து மாட்டிக்கிச்சிங்க. ஓ இங்கூட்டு இருக்கு பாருங்க ப்ரோ. அப்புறம் சிரிச்சு முடிஞ்சுது. என்ன ஜோக் சொன்னாலும் சிரிச்சு போலையே. இதுக்கு 10 வந்துருச்சா? இல்ல என்ன டைம்ல இங்க இருக்கு வாங்கிடலாமா? ஏய் வரவனா லேசர் செட் நேத்து பண்ணதா? போடுங்க போடுங்க. மிஸ் பண்ணிட்டோம் ப்ரோ. ப்ரோ 6000 ப்ரோ. சார் ப்ரோ ஏய் டைனமைட் தான் நம்ம அடிச்சிரணும் முதல்ல. எல்லாம் செத்து இருப்பானுங்க. ஓ இது ப்ரோ இது ப்ரோ. இங்க தான் ப்ரோ அந்த மிகப்பெரிய பல்லி சால்மண்டர் பல்லி வரும். டேய் என்ன பாத்துட்டு இருக்க தூக்குடா. ஏய் போன கேம்ல பண்ணாத இது பண்ணி பார்க்கலாம் ப்ரோ. நம்ம தண்ணியில சுடுறது. போய் அவனே தலை வெட்டி தூக்கி போறானுங்க. தலை வெட்டி அதுக்கு உணவு போறானுங்க. இங்க தான் இதனால தான் ப்ரோ ஒரு பாடி கிடைக்கிறது இல்ல இங்க. ப்ரோ போலீஸ்காரங்க தான் அந்த போலீஸ்கார உடம்புல போட்டாங்க பாருங்க. அதான் இப்போதான் ப்ரோ முதல் டைம் பாக்கும்போது அதிர்ச்சியா இருந்துச்சு. அப்போ பாதிங்களா என்னடா அது இத்தா தண்ணி இருக்கு அப்படினே என்ன நரகம். ஏய் கப்பீஸ் ப்ரோ இதுக்கு நமக்கு தான் சண்டை வர போகுது. மீன் சொல்லுங்க. ஐ மீன் மீனை மட்டும் சுடுவான். மீனை சுட்டு இருக்க மாதிரி இது நான் போன தடவை ட்ரை பண்ண வரும். கண்டினியூ ஒரு ஈஸ்டர் எக் ப்ரோ. ஓ ஆடா கலவி கலவி செத்துறான். எப்படி இப்படி ஒரு கிரான காண வாளங்க அது இல்லங்க. அந்த கலவி குண்டாங்க அவனே. ஆமா ஸ்னைப்பர் வாடாங்கட்ட அப்படினு திரும்ப போடு. டபுள் கில் போடுங்க. ஐயோ என்னங்க இது என்ன ப்ரோ? மாட்ட கொன்னு தலைய மாட்டனா? ஏய் அங்க போற. ஐயோ பைத்தியம் ஹெட்செட் அடிங்க. ஸ்னைப்பர் வச்சி வர வர. ஏய் கம்முனு நீங்க இப்படி பண்ணுங்க. ஏய் என் நண்பன் செத்துட்டான் நானும் சாவ போறேன் போங்க அதுல என்ன விட்டுட்டு அவன் தனியா சாப்பிட்டான். காக்காவா தண்டி இருக்கு பைத்தியம் பறந்து வருது பாரு. ஆக்சுவலா இப்ப வர பாஸ்பேட்டோட இன்னொரு பாஸ்பேட் தாங்க வெயிட் பண்றேன். சூப்பரா இருக்குங்க இல்லைங்க ஒரு ஓனாயை விடுவிச்சோம்ல அது வந்து நம்ம சேவ் பண்ணும் ப்ரோ. அதை பக்கம் தான் வெயிட் பண்றேன். எக்ஸ்ட்ரா ஒரு கல் இது ஒண்ணு இது ஒண்ணு இது ஒண்ணு 34,000 ரூபாய்க்கு இந்த பாம்பை சேல் பண்ணிடுறேன். பாம்பு ஓகேவா பண்ணுங்க போடு ப்ரோ. 45,000 இப்போ என்ன பண்ணலாம்? நான் ரோட்ல போறவன்ட்ட கொஞ்சம் இந்த கேஷை வச்சிருக்க முடியுமா? ஏன் என் பாக்கெட் பத்தலடா அப்படிங்கிற மாதிரி 450 ரூபா வச்சிருக்கேன். அவனை நீங்க முதல்ல சேவ் பண்ணிட்டு அவனை கொடுங்க. சேவ் பண்ணிட்டு கொடுங்க. பாருங்க துப்பாக்கி எப்படி இருக்கு பாருங்க மூக்குல. ஏங்க அவனை கொல்ல முடியாது? வெடிகுண்டு போடலாம்ல. எதுவும் போட முடியாது. ஏன் ப்ரோ இவனை கொல்ல முடியாது? டியூக்கு பண்ணாங்க அதே மாதிரி தான் நினைக்கிறேன். அட போவீங்களா? இவனை கொன்னதாங்க வந்து திருப்தியாவே இருக்கும். அதெல்லாம் அதுல இதுல கணை போட்டிருக்காங்க. இந்த கேமுக்கு நான் 10க்கு 9.9 கொடுக்குறேன் ப்ரோ. அவனை கொல்லுவோம் ப்ரோ ஒவ்வொரு வாட்டி தாங்க. போலாமா? இதுக்கு ஏதாவது ஸ்பானிஷ்ல ஒரு பேர் சொல்லுவாங்க ப்ரோ இந்த ஜந்துக்கு அந்த கேம்ல. ஊத்து ப்ரோ சூப்பரா இருக்கு ப்ரோ. ப்ரோ இது அப்படியே ஃப்ரைடே தெரியும் தான் ப்ரோ ரிவ்யூ பண்ணுது. இடிக்குதுங்க. இதோ தங்க மீனா இருக்கும். இப்போ நீ அந்த தண்ணில சலசலப்பு கூட இல்ல. அவருக்கு தெரியல என்னவா இருக்கும் அப்படிங்கிறது. அது என்ன ப்ரோ அதோட மிதக்குது மரமே ஆடிட்டு இருக்கு பாருங்க. ஐயோ ப்ரோ இது நல்லா பெரிய வாய் வச்சிருக்கு ப்ரோ. இது ஒரு பல்லி ப்ரோ. ஆக்சுவலா போச்சுடா 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 பல்லியா? பல்லிங்க அது சால்மன் பல்லிங்க. அது தண்ணியில இருக்க ஆப்பி பீருங்க. அது என்ன நான் முழுசா முடிக்கலாம் பாத்தியா? போடு வாயிலே போடுங்க. ஜஸ்ட் போட்டியா? இங்க இங்க இங்கடா இருக்கு. நல்லாதாங்க இருக்கு. ஏற்கனவே ஒரு படங்க முழுகி இருக்குங்க அது. அப்ப நம்மளும் காலி ப்ரோ. ஹார்பூன் ஹார்பூன் ஹண்டர் ஈடி எரிதல் வேட்டைக்காரனா என்ன இருக்கு? குழந்திருச்சு. ஓ கவந்திருச்சு ப்ரோ. அந்த இதே வரல பாத்தீங்களா? தண்ணிக்குள்ள பூந்து இது மிஷின் பிடிச்சிக்கிற மாதிரி அது மாதிரி வரல பாருங்க. இது எவ்வளவு காசு? அப்பா என்ன ரத்தம் இருக்கிறான்? ஓ அந்த வைரஸோட வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு ப்ரோ. வைரஸ் ஊசி போட்டாங்களா ப்ரோ நமக்கு? அது பனிசர் கண்ணில் 3 எனிமீஸை 1 ஷாட்டில் கில் பண்ணலாம். என்னங்க இப்போ வாங்கிட வேண்டியதாங்க ப்ரோ. வேணா மேபி அடுத்த ஸ்ட்ரீம்ஸில் வாங்கிட வேண்டியது. பெஸ்ட் கன் இந்த கன் தான் சொன்னீங்க. சும்மா சொன்னீங்க சும்மா சொன்னீங்க. ஆமாம் அந்த ஷார்ட் கன் இதுவும் பெஸ்ட் கன். இது டீல் அப்படிதான் சொல்லுவோம். அப்ப எதுக்குங்க தேவலாம ஒதுக்கலாம்? அவ்வளோ செலவு பண்ணேன். அடுத்த சப்பாட்டில் வேறு பண்ணியா என்ன? நீங்கள் நிறைய வாட்டி நீங்கள் ட்ரெஸ் நல்லா இருக்கியாம்ப நல்லா இருக்கும்ப லைவ்ல போட்டு வந்தாலும் எப்படி இருக்கு? டிஎல்சி சொன்னீங்க. டிஎல்சியில கொடுத்த கன்ஸே பெஸ்ட். இது 2 தான் அப்படின்னு சொன்னாங்க. என்ன ஓ பலியாடுங்க நீங்கள் சீக்கிரமே புனிதமான உடலை எடுத்துருவீங்க. இது தொடங்குது அப்படிதாங்க சொல்லியிருந்தாங்க. உண்மையான இப்பவே தொடங்க போதாங்க. அந்த நாள் முடிவடையும் போது சீக்கிரமே நீங்க இணைஞ்சுப்பீங்க எங்களோட இடத்துல. அந்த புனித அருள் உங்களுக்கும் கிடைக்கும். பகிர்ந்துக்குவீங்க அப்படிங்கிறாங்க. என்னென்னைக்குமே பாவி டெண்டக்கல் வையா அப்புறம் நமக்கு தெரியுது ப்ரோ. அவன் சொன்னது நமக்கு சொல்லல. எனக்கு கையில வரல வேற எங்கேயோ வருது. காணாவா அப்புறம் என்ன லைக் பண்ணாலும் பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப உதவியா இருக்கும். ஓ இதுதான் அந்த சர்ச்சில் இதே மாதிரி ஒரு மார்க் தடவை இருந்துச்சாமா. கையில் என்ன பண்ண மத்தி வைக்கணுமா? வைங்க 2 தூக்கம் இருக்கும் ப்ரோ. இது 2 ஏதோ பொருள் வைக்கணும் ப்ரோ. தட்டு தாங்க வேற என்ன. இதை தூக்கி அதில் போடுங்க ப்ரோ. இனிமேல் எவ்வளோ காசு இருக்க போகுது? 46,400 ரூபா ப்ரோ. சூப்பரு. ஆஹா மணக்காரடா. நம்ம வாங்கறதுக்கு அங்கே என்ன ஏ இவங்கெல்லாம் கடத்திட்டு வந்திருக்காங்க கொல்றதுக்கு. சரி கொண்டுட்டாங்க. ஓ 2 பேர் சுத்திட்டு இருந்தாங்களே அவங்களா? ஐயோ இங்க பாருங்க அந்த மூஞ்சில அந்த சிம்பிள் போட்டுருக்காங்க. அங்க கிரீன் இன்ஃபர்னோ நடக்குது அந்த மாதிரி கொண்டுறானுங்க ப்ரோ. ப்ரோ அந்த மொத சீன்ல செத்தவளை இவ தான் நினைக்கிறேன் இல்லையா? அவங்க கழுத்தை ஒரு வெட்டி இருப்பாங்களே மொத இதுல காமிக்கிற மாதிரி. பலி கொடுத்துருப்பாங்க. வெளியில இருந்து ஆளுங்க வந்திருப்பாங்களே காப்பாற்ற முடியல. ப்ரோ டிடிஹா டீச்சர் வித்தில் ஆகும் இல்லை ப்ரோ இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். அது முன்னாடி வச்சுருந்தோம். அது இங்கே ஒன்று 2 வீட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். வா நான் நேற்று லைவில் கூட போட்டுருந்தேன்னு நினைக்கிறேன். உள்ள அத அது அது வந்து இன்னங்க இப்படி இருக்கு அடே ஆண்டவா ஆ இல்லையா ஃபர்ஸ்ட் ஒன்னு பண்ணதுல இருக்கும் bro அவ்வளவுதான் விட்டு போடுங்க அவ்வளவுதான் போடுறேன் ஏ வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அப்படினே bro 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 என்ன bro சாவனா சாவட்டலாம் செட்டாங்க ஆ ஒளிக்கணும் கீழ ஒளிஞ்சிங்க அது பாட்லடிங்க அவ்வளவுதான் bro பாட்ல தூக்கு என்னடா போல புசிங்க சாவப்ற எரியுது எரியுது டிமானா அப்படி தேவையாடா சாவுடா நீங்க பிச்சைக்காரா கையில சுடுறாங்க பாருங்க கையில கை சீக்க தலை ஓ ஊராச்சனதா சர்ச்சோட முத்துறீங்க இதான் bro அந்த மறுபடியும் அந்த கிராமத்துக்கு போறோம் உனிகன் ஓ பிறந்தனிகளுக்கு சேவலுக்கு நான் சர்ச்சுக்கு போற சாவி கண்டுபிடிச்சேன் ஓ நல்ல விஷயம்னா இப்ப போய் அந்த இளம் கழுகு காப்பாத்து சரி ஒண்ணுட்ட நான் பேசிறதுக்கு நேரம் இல்ல பிறந்தனிகளுக்கு வைக்கிறேன் ஆஹா ஆஹா அடச்சே இங்க கூப்பிடுற மேல யாரா நீ ஏ துப்பல போட்டு ஒரு பொண்ணு வந்திருக்கு bro ஆ மந்திரம் பண்றேன் bro வந்துட்டான்டா இதாங்க நான் இந்த வளந்து போறத இத பத்த நோட்ஸ் போட்டுதாங்க எத்தனை கிலோவா தின்னிச்ச வாவ் பயங்கரமா இருக்கு ஏசு கிறிஸ்துவே யாரா நீ உங்க உங்க கூட அப்படினே டேய் அதுக்கு எத்தனை நிப்புல்ஸ்ரா வச்சிருக்கோம் இல்லங்க அவ்வளவு இருக்காது உங்களுக்கு சாவு சீல்ஸ்க்கு போறது நல்ல வாய்ப்பு இருக்கு புடிச்சா 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 ஐயோ குத்து ஐயோ சாவுடா கத்தி ஓடிச்சு போச்சு bro கத்தி ஓடிஞ்சுச்சா ஆ இருக்கு bro நீமே பிடிக்கிறதுக்கு ஆ bro கரெக்ட் அப்படி போ மாஸ் फ्रेंड्स இதெல்லாம் தான் फ्रेंड्स அடுத்த கிஃப்ட் சூப்பரா இருந்துங்க அது எட்டு மணி ஓடினே அதான் bro bro உதவி செஞ்சா நல்லது நடக்குங்கிறது உதாரணம் இந்த கேம்ல பண்ணிருக்காங்க பார்த்தீங்களா இதான் bro ஸ்டோரி கேம் ஆக பாருங்க பாந்து கடிச்சு போச்சுங்க சூப்பர் இந்த டைம் எனக்கு அப்ப நான் வரம்போது நாய் சித்திர கூட நான் பயந்துட்டே இருந்தேன் ஆ போடா மண்டையில சித்திராங்க சாவுடா நாயே அப்படி போடா குத்த குத்த நல்ல கிளி கீச்சுடு பா எப்படி இருக்கு பாருங்க bro சூப்பரா இருக்குல bro இது அப்படியே பண்ணிருக்காங்க bro அத்தண்டிகா இது நல்லா இருக்குல அந்த ஃபைட்ல தான் நிறைய மிஸ் ஆயிடுச்சு bro சாவுடா இதாமோ பிஎஸ் காரத்துல இப்ப ஒரு கேம் வந்திருக்குல நான் ஸ்னைப்பர் பாத்தீங்களா எவ்வளவு போரு காலி bro அந்த ஓன என்னங்காச்சு இது கடியில இருக்குமா டா இங்க ஏய் வேணா ஏ போட்டோ எடுத்துக்கோ அது கூட போய் செல்ல குட்டி ரொம்ப நன்றி நண்பா நீ மாறி வா போலாம் ஏங்க அவர்க்கா ஆஷ்லி ஆஷ்லி குட்டி ஆஷ்லி கிரகம் நீங்க உள்ள இருக்கீங்களா ஐயோ இரு நான் சொல்றத கேளு இரு பொறுமையா இரு முதல்ல என் பேர் லியான் பயப்படாத நான் குடியரசுத் தலைவர் உங்க அப்பன் அவர் கொடுத்த கட்டளை பேர்ல தான் வந்திருக்கேன் ஓ நல்லா சிறப்பா நினைச்சற அந்த விஷயம் நம்ம சொல்றத புரிஞ்சிக்க முடிட்டா bro பரான bro முன்னாடி ரொம்ப ஆபத்தா இருக்கும் வெளிய இவங்களை ஏணில ஏற விட்டு நீ நான் சொல்றத கேட்டாவணும் அது என்னது அதுவா எங்க பாருங்க இங்க ஒண்ணே கில்மாவா ஏதாவது எடிட்டிங்ல போட்டு அவங்கள பிடிங்க bro உங்களுக்கு எல்லாமே தெரியுது bro ஏனா இவங்களுக்குள்ள அந்த இருக்குல அந்த தொலைஞ்ச ஆடுங்க தப்பிச்சிக்கிட்டு இருக்குங்க ஓ எல்லாத்திக்கும் அவங்கள சீக்கிரம் என்கிட்ட ஒப்படிங்க ஏ நீயே வர வேண்டியதா இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும்ல அவன் பாதுகாக்கப்படணும் அவங்களுக்கு இது வந்து பாவம் பண்ணிட்டு நினைக்கிறேன் கேம்ல அப்படியே நான் பார்க்கலையே எல்லா ஊர் மக்கள் ஏங்க இந்த இடத்துல கொடுமடி சின்ன ஆசைய கூட கண்டுபிடிச்சிரோம் bro அங்க தான் பாத்துட்டே இருப்ப போல கர்மண்டா சாப்பிட்டு முடிஞ்சதா டைப் ரைட்டர் வேணா ஒரு சேவ் பண்ண என்ன பண்றது நம்ம உன்னோட அப்பா என்ன நம்பறாரு நீ என்ன நம்புற நான் நினைக்கிறேன் சொல்றதெல்லாம் மட்டும் செய் புரியதா இப்போ அந்த கார் ஃபவர் சரி நான் உன பாதுகாப்பா உங்க வீட்டுக்கு கொண்டு போவேன் சரியா என் பேர்ல பணம் கொடுங்க சரி லியான் ஓ bro வந்தாங்க bro ஓகரியா போறானு போறானு தெரிக்கிட்டு கரெக்ட்டா லொகேஷன் எடுத்துட்டாங்க bro ஆவுனா டார்ச் வாங்க வக்கலாத நீங்க அந்த படகுல வரும்போது அந்த தண்ணியில வேகமா வண்டி ஓட்டிட்டு வந்தானா பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு அவன் மீனெல்லாம் சுலபமா பிடிச்சாங்க அதுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா அந்த அயன் வர்க்ஸ் அது இந்த சில வருஷமா தான் கட்டப்பட்டதாமா அதுக்குள்ளவே கிராமத்தோட நல்லா ஒன்றி இணைஞ்சிருச்சாமா அந்த கத்திகள் எல்லாமே இதுக்கு முன்னாடி பார்த்ததை விட வந்து நல்லா பலபளிச்சாங்க அவங்களுடைய சிக்கில்ஸும் கத்திகளும் கதிர இருக்கிறதோ ரெண்டு மீன்கள் வந்து எங்களுக்கு கிடைச்சிச்சு ஒன்னொன்னு சாப்பிடுறது இருந்துச்சு ஆனா எல்லாம் சேர்ந்து நல்லா ப்ரீடிங் பண்ணுதுங்க இனப்பெருக்க செய்தாமா அன்னைக்கு நாள் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க வந்து மேத்தமெட்டிக்ஸ் மேத்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்களாமா அப்புறம் சாயந்தரம் வந்து நாங்களாம் சாப்பிட்டோம் ஒரு சின்ன குடும்பத்தில் மட்டும் ஏதோ சச்சரவு நடந்திருக்கும் போல் சமீபத்தில் வந்துட்டு ஏதோ ஒரு காசிப் கேட்டதுனால ஒரு வீட்டு கூரை மட்டும் நாங்கள் இப்போ செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெளியாட்களும் கிராமத்துக்கு வெளியே இதாகிருதாமா அதே மாதிரி கருப்பங்கி போட்ட ஆளுங்க வந்துட்டு கிராமத்தில் கோட்டையிலேருந்து கீழே வந்திருக்கானுங்க அவனுங்க ஏதோ ஒரு சிலந்தி மாதிரி ஒரு சின்னத்தை அதான் மரத்துல ஒரு சின்ன இருக்கும்ல அந்த சின்னத்தை காமிச்சிருக்காங்களா அவங்க எங்களுக்கு ஏதோ ஊசி போட்டுருக்காங்க மக்களுக்கு அப்பதான் அவங்கள நம்பலாமா படிச்சு சொல்லிட்டே இருக்கானுங்களாமா ரீச் பண்ணிட்டு இருக்கானுங்க ப்ரோ அவன் தான் ஊசி போட்டு மக்களை ஜாம்பிஸா மாத்திருக்கானுங்க இந்த கிராமத்தோட பதிவு ப்ரோ மூத்தவர் தான் கிராமத்தை வந்து என்ன நம்ப வச்சாரு அவர் சொன்னாரு என்னால என் கடமைகளை செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாரு அந்த கிராமத்தோட பதிவேடுகளை அவர் வச்சிருக்காராமா என்னால் நிறைய வார்த்தைகள் எழுத முடியல என்னால் எழுத முடியும் மூத்தவர்கள்லாம் என்னை வந்து பாராட்டுறாங்க என்னால் சிறந்ததை நான் பண்ணுறேன் அடுத்துங்க ஒரு இளம் ஆள் ஒருத்தன் தானா வந்து ஒரு குடிலில் வாழ்ந்துட்டு இருக்கானாம்மா நதி பக்கத்தில் அவங்க தாத்தாவோடு சேர்ந்து எனக்கு தெரிஞ்ச அவங்க அம்மா வந்துட்டு அவங்க குழந்தையாக இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவன் பிறந்ததுக்கப்புறமே சொர்க்கத்துக்கு போயிட்டாங்களாம்மா தாத்தா அவளுக்கு பேச மாட்டார் ஆனால் அந்த பையன் வந்துட்டு ரொம்ப பிரகாசமானவும் புத்திசாலியான பையனாக இருப்பான் போல் நல்ல குணம் குணம் போல் அவன் எனக்கு ஒரு கதை ஒரு வீரனை பற்றி சொன்னான் அதாவது இரவு நேரத்தில் வந்துட்டு அவன் ஒரு கழுதையில் வந்து பயணம் செய்வானாங்க அந்த பையனுடைய தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா நோய்வாய்ப்பட்டாராமா அவர் நிலமை ரொம்ப மோசமாயிட்டே இருந்திருக்கு பையன் வந்து ரொம்ப மோசமாக அவர் நினச்சி வருத்தப்பட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அவர் பைத்தியகார்த்தனம் அப்படிங்கிறது கிராமத்து பக்கத்தில் வந்து முன்னிட்டே இருந்திருக்காங்க நான் இங்கிருந்து போனவாட்டி அந்த பழைய ஆள் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பிடிச்சி இழுத்து சொன்னார் ஏதாவது நடந்துச்சுன்னா உனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படி சொன்னார் அதுக்கு நான் தலையசைச்சிருக்காரு அன்றைக்கி ரொம்ப மோசமான இரவு எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த குடியில் அந்த வீட்டை சுற்றி மர வீட்டை சுற்றி இருந்திருக்காங்க அப்போ வீட்டையே எரிச்சிருக்காங்க அந்த பையன் வந்துட்டு ஒரு வார்த்தை கூட பேசலையாமா அதுக்கப்புறம் சூரிய உதயம் ஆயிடுச்சு அவன் நகர கூட இல்லையாமா அப்படியே உட்காந்தானா அடுத்த நாள் அவன் பார்த்தா காணாமல் போயிட்டான் இதான் தாத்தா பேரனா இருக்குமோ அதே தாங்க 1981 இதா ஒழுங்குமுறைதான் வெளியே வந்துட்டு எங்கேயோ ஒளிஞ்சிருக்கேன்னு தெரியுது உனக்கு ரொம்ப அதிகம் சூப்பரு ஆஸ்லி தாங்க கரெக்டா ஆஸ்லி நாங்க செத்துருவோம் ஆஸ்லி வெயிட் பண்ணு அவ்வளவுதான்டி ஆஸ்லி அவ்வளவுதான் அவ்வளோ ஆசை அப்படின்னு நன்றி ப்ரோ தேங்க்யூ ப்ரோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த கமெண்ட்டையே ஆளுங்க அப்புறம் அந்த லைக் ஒன்று இருக்கு பார்த்தியா அது அது மட்டும் தான் வராது இது உங்கள்கிட்டயே வரும்னு ஆசைப்படுறோம் அந்த லைக் பண்ணுங்க அப்புறம் கூட உங்க நண்பர்களிடம் இந்த ஷேர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க இருக்கு இந்த ஷேர் பட்டனை பிடிச்சி ஆளுங்க இதுக்கு மேலே ஆமாங்க இதுல இருக்க எல்லாமே பண்ணிருங்க.